Hi, this is Raj from Everything You Need. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நிறைய எக்ஸைட்டிங்கான திங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து ரீசெண்டாக அவங்களோட நியூ சீரீஸ் ஆஃப் ஐஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸையும் அப்படியே பார்த்துருங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக ஆப்பிள் அவங்களோட நியூ ஜென்ரேஷன், அதாவது நியூ சீரீஸ் ஆஃப் ஐஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 12 மினி, ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இந்த நாலு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக செப்டம்பர்லேயே லான்ச் ஆக வேண்டியது, பட் செப்டம்பரில் லான்ச் ஆகலை. பட் செப்டம்பரில் என்ன லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஆப்பிள் வாட்ச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சீரீஸ் 6 அண்ட் ஆப்பிள் வாட்ச் எஸ்இன்னு ரெண்டு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐபேடையும் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி ஐபேட் ஏர்னு ஒன்று புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயும் நம்ம ஐஃபோன் எதிர்பார்த்தோம், பட் வரல. ஏன்னா இந்த கோவிட் பேண்டமிக்னால அவங்களால பண்ண முடியல. ஸோ இப்போது ஆப்பிள் வந்து அக்டோபர் 13th அவங்களோட நியூ சீரீஸ் ஆஃப் ஐஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஐஃபோனில், இந்த ஐஃபோன் 12 என்ன வந்து புதுசாக அவங்க பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிளோட நியூ ஜென்ரேஷன் ஆப்பிள் சிப் செட் A14 பயானிக்ன்ற நியூ ப்ராசஸர் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட்டு சிப்புன்னா இதுதான், ஸ்மார்ட் ஃபோன்லேயே வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட்டு சிப் எவர்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த எவர்ன்ற வேர்டு தான் ஆப்பிளுக்கு வந்து பேட்டன்ட்டே வாங்கி வச்சுருக்காங்க அந்த வேர்டுக்கு சொல்லலாம். அந்த மாதிரியான ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஐஃபோன் 11 விட 20% வந்து ஃபாஸ்டராக இருக்கும்னு ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கேமரா சைட்லையும் நிறைய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஐஃபோன் 12 அண்ட் ஐஃபோன் 12 மினியில் வந்து டியூல் கேமரா செட்டப் தான். எப்படி வந்து ஐஃபோன் 11 நீங்கள் பார்த்தோமோ அதேமாரி கேமரா செட்டப் தான். பட் இது வந்து 27% லோ லைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கேமரா ப்ளஸ் ஃப்ரண்ட் கேமராவிலும் எல்லாத்துலேயுமே வந்து டீப் ஃபியூஷன் டெக்னாலஜியை கொடுத்து லோ லைட்டில், அதாவது நைட் மோடை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மூணு கேமராவிலுமே நைட் மோடுன்றது பேசிக்காக எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளேக்கு வரும். லாஸ்ட் டைம் ஐஃபோன் 11 வந்து சூப்பர் ரேட்டினா எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க, லிக்விட் ரேட்டினா டிஸ்பிளே தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது என்னடா இது ஹெச்டிக்கும் நார்மல் ஃபுல் ஹெச்டிக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது என்ன கேட்டகரியில் வரும்னே தெரியலன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ப்ரோ லைனப் எல்லாமே ஓல்எட் டிஸ்பிளே. ஸோ இந்த வாட்டி அவங்க அந்த காம்ப்ரமைஸே பண்ணலை, எல்லா ஃபோன்லேயுமே ஓல்எட் டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. மினிலேருந்து ப்ரோ மேக்ஸ் வரைக்குமே எல்லாமே ஓல்எட் டிஸ்பிளே தான். அதுவும் சூப்பர் ரேட்டினா எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சும்மா அந்த அளவுக்கு இருக்கும் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, நாங்கள் பாருங்கள், 2:1 அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சும்மா பிளாக்லாம் அந்த அளவுக்கு டீப்பாக இருக்கும், கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்லாம் ஃபஸ்ட்டு ஆப்பிள் வந்து அவங்களோட 5G லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் 5G ஃபோன் ஃப்ரம் ஆப்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் A14 இருக்குது. ஸோ கால் குவாலிட்டி, இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு 5G இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வேர்ல்டுலே மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் அப்படின்னு ஆப்பிளும் கிளைம் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிளை பற்றி. அண்ட் இதை தாண்டி என்னெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ சைடு கேமரா சைடு ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி HDR வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷன், அந்த நம்ம நிறைய டிவிஸில் பார்த்துருக்கோம் டால்பி அட்மாஸின் சவுண்டில் டால்பி விஷன்ன்றது பிக்சர் குவாலிட்டியில். ஸோ அந்த டால்பி விஷனை வந்து இந்த கேமராஸில் வீடியோஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ மேக்ஸில் மட்டும் டால்பி விஷன் அரௌண்ட் 60 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். பட் இந்த ஐஃபோன் 12 அண்ட் 12 மினியில் வந்து 30 FPS வரைக்கும் தான் லிமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி புதுசாக ஆப்பிள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காகவே அடோப் ஆப்பிள் வந்து ப்ரோ ரா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ மெத்தட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் ராவில் ஷூட் பண்ணி ராலையும் எடிட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டான கேமரா உங்கள் கையில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு மூவி ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ரெவனன்ட்னு, அதில் வந்து சினிமாட்டோகிராஃபர் இமானுவேல் லுபஸ்கின்னு சொல்லியிருக்கோம். அவரு தான் இந்த வந்து ஆப்பிளோட ப்ரோ மேக்ஸை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. சும்மா அந்த அளவுக்கு இருக்கும், நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஐஃபோனில் எடுத்ததுன்னு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஆப்பிள் எந்தன்னே சொல்லலாம். எங்கள் கிட்டே வந்து எல்லாமே ஐஃபோன் எக்ஸ், ஐஃபோன் 11 இருக்குது. அண்ட் நம்ம இன்னும் காட்டுற வீடியோவில் அந்த அன்பாக்சிங்கும் நம்ம பண்ண போகிறோம். ஆப்பிள் வாட்ச் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது, ஏன்னா நம்ம ஆப்பிள் ஃபேன்ஸ்.
ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே ஐஃபோன்ஸில் ஷூட் பண்ணது தான். உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ ஆப்பிளோட நியூ லான்ச்சஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. நீங்கள் நிறைய பேர் ஆப்பிளில் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க என்னென்னா பேட்ரி பேக்கப் கம்மியாக இருக்குன்னு. அண்ட் பட் ஆப்பிளோட எக்ஸ்ஆர் அந்த ஃபோனும் ஆப்பிளோட 11 ஐஃபோனும் வந்து அந்தளவுக்கு சூப்பராகவே பேட்டரியில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷன் தான் பேட்டரியில் கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ இந்த டைம் ஆப்பிள் ஐஃபோன் 12 இந்த ஃபோன் வந்து 5G விட்டுருக்காங்க. அண்ட் பேட்டரியை பற்றி எத்தனை எம்ஏஹெச்ன்றது ஆப்பிள் எப்பவுமே சொல்கிறது கிடையாது, ஹவர்ஸ் கணக்கில் தான் சொல்லுவாங்க. இது வந்து 17 hours வந்து வீடியோ பே பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 5G ஓல்டு டிஸ்பிளே இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பேட்டரியில் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பட் இந்த சிப்செட் சொன்னேன் இல்லையா, ப்ராசஸர் A14 பயானிக் சிப்செட், அது வந்து ஒரு 5 nanometer சிப்பு. ஸோ வந்து பவர் வந்து லோவாக கன்சியூம் பண்ணும், அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பவர் எஃபிஷியண்ட்டை சொல்லணும் இல்லையா. ஸோ இதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து 5G நம்மகிட்ட இதில் இம்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே ஒரு ஸ்மார்ட் இன்டர்நெட் மோடுன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா தேவைப்பட்ட இடத்துல எல்டி ஆகும், இல்லை மற்ற டைமில் வந்து உங்களுக்கு 5G ஸ்பீடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏஐ பில்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பவரும் கன்சியூம் பண்ணால் உங்களுக்கான நெட் ஸ்பீடும் வந்து அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஆஃப் ஆப்பிள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டுலே மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர்னு அவங்க க்ளைம் பண்ணாங்க இல்லையா. இந்த ப்ராசஸரை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரப்போகிற மேக்புக் ப்ரோவில் இதிலெல்லாம் போடலான்னு இருக்காங்க. ARM பேஸ்டு ப்ராடக்டாக வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் வந்து இன்டெலோட தான் கொலாபரேட் பண்ணி ப்ராசஸர் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் ஆப்பிளோட ஓன் ப்ராசஸரையே கொடுக்க போகிறாங்க. இதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது. அந்த ப்ராடக்ட்டுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 லான்ச் ஆகிடுச்சு, அதனால் ப்ரீவியஸ் இயர் ஃபோன்ஸ்லாம் விலை ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட 11 ப்ரைஸ் ஆன்லைன் ஆப்பிளோட ஆன்லைன் ஸ்டோரில் 55,000 விற்குது 64GB வேரியண்ட்டு. பட் இப்போ வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் சேல்ஸ் சும்மா திருக்கி விட்டுட்டுருக்காங்க கிரேட் இந்தியன் சேல்னு போட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு 2-3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. இது வந்து டோட்டலாகவே ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. 64GB வேரியண்ட் வந்து ஜஸ்ட் 47,000 தான். சும்மா வேறு லெவல் டீல் இது. நீங்கள் வந்து ஆப்பிள் ரொம்ப வருஷமாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல டீலாக இருக்கும். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனும் அந்த லிங்க்கு நாங்கள் தரோம். ஸோ நாங்கள் ஆர்டர் போட்டாச்சு ஆக்சுவலாக. இப்போ வந்து ஐஃபோன் 11 128GB பர்பிள் கலர் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம், வந்துடுச்சு. அண்ட் இன்னொருத்தரும் இதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பிளாக் கலரில் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காரு, ஐஃபோன் 11 தான். ஸோ அது வந்துட்டாலும் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறோம். சார் வாங்க நம்ம டிலே பண்ணாமல் அன்பாக்சிங்க்கு போயிடலாமா? ஸோ வாங்க அப்படியே நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் லைனாக இருக்குது. ஆப்பிள் வாட்ச், ஐஃபோன் 11 ப்ராடக்ட் ரெட், அண்ட் புதுசாக வாங்கியிருக்க ஃபோனு அன்பாக்சிங் பண்ணிக்கலாமா? இது ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் நான் வாங்கின ஐஃபோன் 11 64GB வேரியண்ட்டை அசம்பிள்டு இன் சைனா. ஸோ வந்து இது வாங்கி 1 year ஆகுது. அதில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது இந்த செல்லில் அமேசானில் நம்ம நேற்று ஆர்டர் பண்ணி இன்றைக்கி வந்த ஒரு ஃபோன் தான் ஆப்பிள் ஐஃபோன் 11 128GB. இது வந்து அசம்பிள்டு இன் இந்தியா தான். ஸோ இந்தியன் யூனிட்டில் மேனுஃபேக்சர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணிவிடும், உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ஆப்பிளோட பேக்கிங்கே அப்படி. ஸோ பார்க்கும்போதே அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இதை பீல் பண்ணாலே போதும், அது வந்து சூப்பராக அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக வரும். பார்த்தீங்கனாலே தெரியுதா சூப்பராக இருக்குல்ல? ஸோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வாரம் வச்சிடும். நீங்கள் எப்பவுமே அன்பாக்ஸ் பண்ணும்போதே இப்படி ஜஸ்ட் இப்படி திறந்தீங்கன்னா அதுவே அந்த வெயிட்டில் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ கலர் பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனை எடுத்து வாரம் வச்சுட்டு அதுக்குள்ளே என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் அவங்களோட டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா போட்டு ரெண்டு ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அலமாரியில் ஓட்டுங்க, ஃப்ரிட்ஜில் ஓட்டுங்க, இல்லை மேக் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஓட்டிடுங்க. இதை அப்படியே பக்கத்தில் வச்சுடுவோம். அண்ட் 5W சார்ஜர், அதே பழைய சார்ஜர். நீங்கள் வந்து 18W நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அது வாங்கிக்கோங்க, தனியாக செப்பரேட்டாக இருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா 18W வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஃபாஸ்ட் சார்ஜிங். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இந்த ஃபோன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பழசு தான், இதை அப்படியே இடைய வச்சுருவோம். அண்டு இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸே வந்து ஃப்ரீயாக தருவாங்க 55,000. ஸோ இது ஒரு நல்ல இது தான், நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்கும். அண்டு சேம் லைட்னிங் கேபிள். ஸோ இது தான் இருக்குது இதுக்குள்ளே. பேம்ப்ளெட்ஸ், ஸ்டிக்கர்ஸ், சார்ஜர்ஸ், அவ்வளோதான்.
இப்போ நம்ம ஃபோனை வந்து பூட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்துடும். கலர் சும்மா கார்ஜியஸாக இருக்குல்ல, பாருங்கள் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, சும்மா அந்தளவுக்கு இருக்குது. இந்த லோகோக்காக தான் முக்கால்வாசி பேர் வாங்குறது. இந்த சைடெலாம் ஃபுல்லாக அலுமினியம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிளாஸ் பேக். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஃபோனோட ப்ரைஸு அதில் பாதி ப்ரைஸ் தான் பேக்கில் இருக்க கிளாஸ். நீங்கள் இதை உடச்சிட்டிங்கன்னா அரௌண்ட் 35,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு கவரும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பூட் பண்ணிவிடுவோம். ஸோ பூட் ஆகிற டைமில் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். அண்ட் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஐஃபோன் 12ல் அவங்க சார்ஜர் பிளாக் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து அந்த இது எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. பட் அது கண்டிப்பாக உண்மை தான், அது தேவை தான். நிறைய பேர் அதை நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஸோ அது வேண்டாம். ஸோ நல்ல விஷயத்துக்கு இனிஷியேட்டிவாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டோட்டலாக வந்து ஒயர்லெஸ்க்கு இது பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வர ஐஃபோன்ஸில் இந்த சார்ஜிங் போர்ட்டே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அதை நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். ஸோ இதுவாக பூட் ஆகி முடியிட்டோம். அண்ட் இப்போ எல்லாருமே சொல்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, $1,000 $800 போட்டு ஒரு ஃபோன் வாங்குகிறோம், நம்ம ஊர் காசுக்கு ஒரு எபோவ் 50,000 பே பண்ணி வாங்குகிறோம். இந்த டைமில் அவங்க வந்து சார்ஜர் கொடுக்கலையே அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதில் என்னென்னா, அவங்க வந்து USB-C டூ லைட்னிங் கேபிள் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. அந்த சார்ஜிங் பிரிக்கு மட்டும்தான், அந்த 5 வாட்ஸ் சொன்னாலே அந்த சார்ஜிங் பிரிக்கு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தாது. நீங்கள் வந்து வீட்டில் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெல்கின்ல வந்து ஒயர்லெஸ் இது இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட சார்ஜர்ஸ் இருந்தனா இந்த USB-C சொன்னோம் இல்லையா, அந்த சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அது ஒரு நல்ல காசுக்காக இந்த சாக்ரிஃபைஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். அண்ட் இப்போ வந்து நம்மக்கிட்ட இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, ஆப்பிள் வாட்ச் நைக் எடிஷன் சீரீஸ் 5. இது வந்து 44mm வாட்ச். இது ஸ்பேஸ் கிரே மாடல் வாங்கியிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் லுப் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து அவங்க வந்து ஆப்பிள் வந்து சீரீஸ் 6 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் வந்து பெருசாக அப்கிரேட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். கலர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் ரெட் ஒன்று இருக்குது, ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அவங்க வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க கார்ஜியஸாக இருக்குது, அது கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். பட் டெக் வைஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. இப்போ நம்ம கொரோனா பேண்டமிக் டைமில் நமக்கு வந்து அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து சீரீஸ் 6 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதுசாக வந்து சீரீஸ் SE புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல வாட்ச் தான். நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி சீரீஸ் 4 சீரீஸ் 5 வச்சுருக்கீங்க, அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே இருக்குது சீரீஸ் 5 4. ஸோ நீங்கள் அதே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறையா அன்பாக்சிங்ஸ் டெக் டாக் இதெல்லாம் பண்ண போகிறோம். நிறையா நீங்கள் அதுக்கு என்கரேஜ் பண்ண நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐஃபோன் ஆப்பிள் மேலே பெருசாக விருப்பமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஆப்பிள் ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்துனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை இதேமாரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.